ஐடி ஸ்கொயர் ஃபோர்ஸ். ஐடி ஸ்கொயர் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, வந்து நான் சொல்றேன் ஆப்பிள் பில்லிங் சொல்றா. ஏபிபிஎல்இ ஆப். நீ சொல்ல. சரி, ஆப்பிள் எப்படி இருக்குமா தெரியுமா? கலர். நீ கார் பில்லிங் சொல்லு. கார். ஆப்பிள் வந்து என்னன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு டாய் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு சாய். ஆமா, கரெக்டா. அந்த மூணு மூணு எழுத்து அது THRE3. இந்த டிஃப்ரெண்டே வந்து எங்களுக்கு நிறைய பேர் தெரியல. இந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸா இருக்கிற ஒரு டாய் தான் இந்த வீட்டுல நம்ம அன்பு சொல்றோம். வாங்க, எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். சொன்னக்கப்புறம் எல்லாம் சொல்லணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. என்ன சம்மந்தமே இல்லாம நீ அவுட் ஆஃப் கண்டன் போயிட்டு இருக்க டிகிரி. டாய் பார்த்தீங்கன்னா, இந்த டாய் தான் இது வந்து காட் இயர்லி எஜுகேஷனல் டி வாய்ஸ் அப்படின்னு எனக்கு அந்த இந்த டாய் தேவைப்படும் போல. ஓகேங்களா, காட் இயர்லி எஜுகேஷனல் வாய்ஸ். இந்த மாதிரி இந்த டாய் தான் இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏன் இந்த டாய் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாயில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஒரு எது சொல்கிறது, இப்போ வந்து இப்போ கார் இருக்குது, ஏரோஃபைன் இருக்குது, அதோட பேர், அதோட பேர், அது ஸ்பெல்லிங்ஸ் முதற்கொண்டு அதோட சவுண்டு எல்லாத்தையும் இந்த டாயில் நம்ம கற்றுக்க முடியும். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாயை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க, இதை அன்பாக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சிருவோம். பாக்ஸே கிழிச்சிரு. பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுதான் வந்து நல்லா படிப்பு பத்தி, இந்த பொண்ணுதான் அமைதியா இருக்கு. ஓகே, நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற காத்து வெயிட் பண்றாங்க. ஒரு முயல் பூனை மாரி இருக்கு பாக்க. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நமக்கு கார்டு, ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை வந்து இதை இன்செர்ட் பண்ணிட்டு இதை சவுண்ட் கேட்கும். அந்த டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வேற எதுவும் இல்லை, வெறும் மேனுவல் புக்கு. இது எப்படி யூஸ் பண்ற ஒரு மேனுவல் புக்கு, எலிமருந்து சீட்டு வளர்க்கும் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடாப்டர், இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு டப்பா, இதுக்குள்ளே தான் வந்து கார்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்ட் கான்ஃபிகரேஷன் டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் 56, நெசசிட்டிஸ் 31, வெஹிக்கிள்ஸ் 25, ஃபுட்ஸ் 21, ஃப்ரூட்ஸ் வந்து 18, வெஜிடபிள்ஸ் 17, காஸ்ட்யூம்ஸ் 16, நேச்சர் 10, கலர்ஸ் 9, பர்சன் 8, ஜாப்ஸ் 8, ஷேப்ஸ் 5. இந்த எல்லாத்தையுமே இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து சாம்பிள் கூட நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது என்னது, இது பேர் என்ன? என்ன பஸ் ஸ்கூல் பஸ் நீ ஸ்கூல் பஸ் நீ ஸ்கூல் பஸ் உனக்கு ஸ்கூல் பஸ் நீ சொல்லு அடி பஸ் என்ன போட்டுருக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கே தெரியல, எனக்கே யூஸ் ஆகும் போல. எல்லாத்துக்குமே அந்த கலர் வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. மஞ்சள் கலர், அப்புறம் என்ன கலர், வயலட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ. இது வந்து வெஹிக்கிள்ஸ், இது வந்து எல்லா செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸு, வயலட் கலரு. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸு, இந்தமாதிரி என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேபிள்ஸு, இந்தமாதிரி விஷயங்கள். இந்தமாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கார்டு கொடுத்துட்டான்னு
கவுண்ட் பண்ணல, நான் வந்து கவுண்ட் பண்ணி வேணா கீழே போடுறேன் முடிஞ்சா. கார்டு, இந்த கார்டு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வந்து நீங்க வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணுற பட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் ஆன் பண்ணால் இந்தமாரி ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்தமாதிரி சவுண்ட் வந்துதா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கார்டை வச்சு இப்போ வந்து இவர் என்ன சொன்னார், இதுக்கு பேர் வந்து கப்பல்னு சொன்னாரா. ஃபஸ்ட்டு இது ஒரிஜினலான பேர் என்னென்னு வந்து இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா, இன்செர்ட் பண்ணோன்னா, இன்செர்ட் பண்ணோன்னே இவர் ஒன்றும் இது ஒரு இன்னொட்டி இன்செர்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீமர். கிட்டத்தட்ட இது சவுண்ட் எஸ்எஃபெக்ட்ஸ் முதல்ல கொண்டு இதோட ஸ்பெல்லிங்ஸ் மேலேயே கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட இந்தமாதிரி எல்லா கார்டிலையும் இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இது பார்த்தோன்னே இது பேர் தெரியாது. இதுவே ப்ரொனன்சியேஷன் பண்ணும் எல்லா வேர்ட்ஸுக்கானதும். அப்புறம் இதில் மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் நீங்கள் வால்யூம் ஏற்றலாம். நீங்கள் வந்து டபுள் டேப் சொல்கிறேன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சவுண்டு ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சவுண்டு ஃபுல்லாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ரீசெட் பட்டன். அது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் பஸ் நான் வைக்கிறேன். இப்போ ஸ்கூல் பஸ்ன்னு சொல்கிறதா, இப்போ திருப்பி அதே நம்ம என்ன என்ன சொல்லணும்னு திருப்பி கேட்கணும்னா, இங்கே வந்து இது சொல்கிற ரீசெட் பட்டன் இருக்குது. திருப்பி பஸ் பண்ணால் திருப்பி நான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்யூம் பட்டன் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏபிசிடி பாட்டு தான். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கார்டு எத்தனை இருக்குன்னு போட மாட்டேன்னு, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், 55 இருக்குது. எப்படி என்ன 55 கார்ட்ஸ் இருக்கு? 55 கொட்டுருவேன் அந்த பாக்ஸ்லயே. 56 இருக்குன்னு போட்டிருக்கு. அனிமல்ஸ்னா கார்டு ஓகே கட்டு தான் சொல்றது, ஏன்னா ரெண்டு சைடில் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால அது 56 சொல்லுது. என்னியா கிட்டத்தட்ட இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 55 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இப்போ வந்து இப்போ ஹரிஷை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம விளையாட்டு விளையாடுவோம். ஃபஸ்ட்டு ஹரிஷ் கிட்ட இருந்து ஒரு கார்டு எடுக்க சொல்லுவோம். இவர் தான் ஹரிஷ், பார்த்துக்கோங்க ஹரிஷ் பாருங்க. ஹரிஷ் ஃபேன் இருந்தால் கீழே லைக் பண்ணுங்க. ஹரிஷ் நீங்கள் ஒன்று எடுங்க. ஏ என்ன சொல்லுது பாப்போம். நம்ம நம்ம என்ன சொல்லு, ஜோசியக்காரர் மிஷின்ல என்ன சொல்லுது பாப்போமா? கிளறியா செல்லரி. ஓகேங்களா, என்னது இப்ப என்ன இருக்குது? ஒரு காடு வர்ஷா வந்து பயப்படுறாங்க, கொஞ்சம் கூச்ச சோபம் அதிகம் அவங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சந்தீப் அவர்கள் எடுப்பார் ஒரு கார்டு. இவன் வந்து 9th படிக்கிறான், சொல்ல மறந்துட்டு இவன் 9th படிக்கிறான். அட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தனே. என்னது என்ன அங்கே காட்டினா? பம்ப்கின். பூசணிக்காய். ஸ்பெல்லிங் சொல்லு. எனக்கே தெரியாது சொல்லு. பார்த்தீங்கன்னா இவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த தடவை வந்து சந்தீப் எஸ்கேப் ஆகிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின்னா. இதில் வந்து வாணா, இது ரொம்ப வேணாம். சரி நான் கேட்குறேன், இது என்னது? பச்சை மிளக. பச்சை கலர்ல ரெட் சில்லி இல்ல, ரெட் பெப்பர். ரெட் பெப்பர், சாரி கைஸ். அடுத்தது வந்து இப்ப சாய் எடுக்க போறேன். நீங்களா படிக்கிறீங்க. வருது 56 × 2 எவ்வளோ வருது? 112 பிக்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 112 விஷயங்கள் எல்லாமே
இந்த வேர்ல்டு, காய்கறி, பர்சன்ஸ், ஜாப்ஸு, அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பு, இந்தமாரி எல்லா விஷயங்களும் இந்த 100 இருக்குது. இந்தமாரி உங்கள் வீட்டில் யாராச்சும் சொல்கிறது, உங்கள் வீட்டில் குட்டீஸ் சின்ன சின்ன பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு டாய் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த டாய் வந்து நீங்கள் 200% நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரைம்ஸோட சேர்ந்து ஏபிசிடி சொல்கிற குழந்தைங்களாம் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டாய் நான் 100% சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் சார்ஜ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட யூஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய் இது வந்து. நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ டாய் நான் இது வரைக்கும் நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சஜஸ்ட் பண்ண டாய்னா நான் இதை சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து கீழே போடுறேன். இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். இதோட ப்ரைஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ரொம்ப பை பண்ணி அவங்க பசங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இது வாங்கி தரணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களுக்கு இது வாங்கி தரணும், இல்லை குட்டீஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் இது 100% ரொம்ப சஜஸ்டபிளான ஒரு டாய். அதுக்கப்புறம் இந்தமாரி டாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் வேறு ஏதாவது டாய் அன்பாக்ஸ் பண்ணுவேன், கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட்ல சந்திக்கலாம். பை 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 பை. வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, மாட்டு போங்க. தமிழ் டேஸ்ட்காக எவ்வளவு உழைக்கிறோம், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களுக்காக. எங்கள் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடுங்க மை ஃப்ரெண்ட். பை 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 பை. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து அடுத்த மாசம் தான் ரிலீஸ் ஆகும். அதுதான் இப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நாங்கள் வந்து 2025 அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய் 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 பாய்.